மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள ஒரு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா துவக்கி வைத்தார் கொரோனா பரவலால் ஊரடங்கு அமலில் இருக்கும் பகுதிகளில் வசிக்கும் அனைத்து குடும்ப அரிசி அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார் ரேஷன் கடைகளில் நிவாரணப் பொருட்களுடன் வழங்கப்பட்டு வந்த ஆயிரம் ரூபாய் தற்போது மக்களின் வீடுகளுக்கே சென்று வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது அதன்படி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லங்களுக்கே சென்று ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்கள் தொகை அதிகம் கொண்ட பகுதி என்பதால் வைரஸ் வேகமாக பரவுவதாகவும் தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்ற அரசு துரிதமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார்